ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபீனிக்ஸ் டிசைனர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் வீட்டில் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பேசிக் ஸ்டிச்சோட பார்ட் 1 லிஸ்ட் பார்க்க போகிறோம். அது போக நம்மளுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், ஸ்ப்ளிட், சாட்டின், ஃப்ரெஞ்ச் நாட், chain stitch, lazy daisy stitch, feather stitch, herring bone, fly stitch, couching, boolean, blanket, cross stitch. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் ஸ்டிச்லேயும் டைப்ஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் டைப்ஸ் இருக்குது, பேக் ஸ்டிச்லேயும் டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸ் எல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு கிளாஸ் போக போக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச்சஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பழகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நியூ நோட் போட்டுக்கோங்க. நியூ நோட் போட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனி வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ்க்கான ட்ரிக்ஸு, அது எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லாமலாம் போகாது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நீங்கள் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது நீங்களும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக்காக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வேணும். இது எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லேயும் கிடைக்கும், கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். நார்மல் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்னு கேட்டாலே இதை தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடில். நான் ஃபுல் நீடில் ஒரு இதுவே வாங்கி வச்சுருக்கேன். இதனால் சைஸ் நம்ம எந்த இதுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்லேயும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு. நான் இப்போ ரெண்டு தான், ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த த்ரெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஷூயிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். இந்த ஃப்ரேமோட இன்ச் வந்து 10 இன்ச்சு. பட் நம்ம வந்து இப்போது நம்ம பழகிறதுக்காக நான் 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழகி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் போடணும், ஒரு சுடிதார் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 14, 16, 18 இன்ச் 3 இன்ச்சில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 16-க்கும் 18-க்கும் ஸ்டாண்டோடு கிடைக்கும், 14-க்கு ஸ்டாண்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா காடா துணி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கெட்டி துணி வேணும். ஸோ அதனால் நான் காடா துணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாப்லின் கிளாத்தும் எடுத்துக்கலாம், 2x2 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. ஈவன் சில்க் காட்டன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சில்க் காட்டன் எடுத்தீங்க அப்படின்னா அது காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பழகிறதுக்கு வந்து நீங்கள் காடா துணி, பாப்லின், 2x2 எடுத்துட்டிங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பிசுறு வராது. ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து நான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.